ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஷ்வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு இதை வாங்கினேன். நான் ஷார்ப் ப்ராண்டில் தான் டிஷ்வாஷர் வாங்கியிருக்கேன். டிஷ்வாஷர் வந்துட்டு எல்லா உமன்ஸுக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பேசிக் நீடாக கன்சிடர் பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கண்டிப்பாக டிஷ்வாஷர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு கிச்சன் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். நம்மளோட மைண்டும் பாடியும் ரிலாக்ஸாகவும் இருக்கும். டிஷ்வாஷரில் எல்லா டைப் ஆஃப் பாத்திரமும் போடலாமா அப்படின்னா இல்லை. நான்ஸ்டிக்கு, அலுமினியம் இந்த பாத்திரம்லாம் வந்துட்டு போட முடியாது. சில்வர் பாத்திரமும் கண்ணாடி பாத்திரமும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது. இந்த ஷார்ப் ப்ராண்ட் டிஷ்வாஷரில் மொத்தம் 3 ட்ரே கொடுத்துருக்காங்க. நிறைய டிஷ்வாஷரில் வந்துட்டு ஸ்பூன் கரண்டிலாம் வைக்கிறதுக்காக கட்லரி பேஸ்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு எனக்கு தனியாக ட்ரேவாகவே கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்திரமும் நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிஷ்வாஷருக்கு கொண்டு வந்துடுவேன். இந்த பாத்திரங்கள்லாம் டிஷ்வாஷரில் ரொம்ப ஈஸியாக அடிக்கிடலாம். எல்லா பாத்திரங்களையும் இந்த மாதிரி கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே போதும், கரெக்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். டாப்பில் இருக்கிற ட்ரேயில் ஸ்பூன்ஸு, கரண்டி அதெல்லாம் அடுக்கிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க ட்ரேயில் கிளாஸு, பவுல்ஸு இதெல்லாம் அடுக்கிக்கலாம். அதுக்கும் கீழே இருக்க ட்ரே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரங்களும் பிளேட்ஸும் நம்ம அடுக்கிக்கலாம். பாத்திரங்களை ஓரளவு கரெக்டாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணிவிடும். இந்த மாதிரி எல்லா பாத்திரங்களையும் அடுக்கிட்டு அதெல்லாம் ப்ராப்பராக செட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கலாம். சில டைம் நம்மளையும் அறியாமல் சின்ன சின்ன பாத்திரங்களோ இல்லை அந்த பாத்திரத்தோட ஹேண்டில்ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த சந்துக்குள்ளே வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃபேன் வந்துட்டு இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது. நான் எல்லாத்தையும் அடுக்கினதுக்கப்புறம் செக் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் வந்துட்டு டிஷ்வாஷரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த ரைஸ் வடிச்சிக்குண்டா கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கையிலேயே வாஷ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். இப்போ டிஷ்வாஷரில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னோடனே சரி அதையும் கொண்டு வந்து போட்டுடலான்ட்டு இதிலையே போட்டாச்சு. இப்போது எல்லா ட்ரெஸ்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேனை வந்துட்டு சுற்றி விட்டு பார்த்துக்கலாம், கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அடிக்கிட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதாக லிக்யூடோ இல்லை பவுடரோ ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு எல்லா டிஷ்வாஷருக்குமே ஆப்டாக இருக்கும். இந்த பேக்கில் பார்த்தோன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு 1 டேப்லெட் போட்டால் போதுமானதாக இருக்கும். பாத்திரங்களை க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸையும் இதிலேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் ரின்சைடு என்ற லிக்விட் கொடுத்துருக்கறதுனால நான் எக்ஸ்ட்ரா லிக்விட் எதுவும் ஆட் பண்ணலை. இந்த டேப்லெட் பதிலாக நம்ம வெறும் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ நம்ம ரின்சைடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட் போடுற இந்த போர்ஷனுக்கு பக்கத்தில் ரின்சைடு ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்ம அந்த லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட் கூடயே வந்துட்டு நம்ம சால்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சால்ட் வந்துட்டு எல்லா டைமும் ஃபில் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம அந்த சால்ட்டை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 2-3 மந்த்ஸுக்கு வரும். அந்த சால்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டர் ஆக்கி பாத்திரங்களை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஃபில்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த போர்ஷனை நம்ம சால்ட்டை ஃபில் பண்ணணும். அந்த சால்ட் வந்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சால்ட் இல்லை, அது வேறு டைப்பு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம டிஷ்வாஷரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 3.5 மணி நேரத்துக்கு செட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எக்கோ க்ளீனாக ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டோ ரின்சைடோ இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதில் இண்டிகேட் பண்ணி காட்டும். தண்ணி கரெக்டாக ஆன் பண்ணலை அப்படின்னா அதுவும் இண்டிகேட் பண்ணி காட்டும். நம்ம கரெக்டாக அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் டிஷ்வாஷர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லா பாத்திரங்களுமே வந்துட்டு நல்லா க்ளீனாக கழுவிருக்கு பாருங்கள். நம்ம கையில் பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற தண்ணியை விட ரொம்ப கம்மியான தண்ணி தான் இதுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். கரண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ இது வாட்டர் கன்சம்ஷன் ப்ளஸ் பவர் கன்சம்ஷன் அப்படி சொல்லலாம். எல்லா பாத்திரங்களும் ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். டிஷ்வாஷர் வரதுக்கு முன்னாடி எப்போ பாரு பாத்திரம் கழுவுற வேலை தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் டிஷ்வாஷரை 1 நாளைக்கு 1 தடவை தான் யூஸ் பண்ணுறேன். அது நைட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பாத்திரங்களையும் டிஷ்வாஷரில் போட்டுட்டேன் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது ரெடியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கிச்சனில் எந்த பாத்திரமும் இல்லாமல் க்ளீனாக இருக்கிறதுனால நம்ம ரிலாக்ஸாக சமைக்க முடியும். நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாத்திரங்களெல்லாம் நைட் கழுவாமல் வச்சுருந்து காலையில் தான் கழுவினேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு டே டைமில் எடுத்த வீடியோ தான். டெவலப் ஆகிட்டுருக்கிற இந்த டெக்னாலஜியில் 40% நம்ம யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். டிஷ்வாஷர்ஸ் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 15,000 to 1,00,000 வரைக்கும் இதோடய ப்ரைஸஸ் வந்துட்டு வேரி ஆகும். நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
டிஷ்வாஷர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்கேன் இந்த ஷார்ப் ப்ராண்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 20,000. எந்த ப்ராண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக டிஷ்வாஷர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இந்தியன் வெசல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். வெளிப்பாகவும் யோசிக்காமல் சீக்கிரமாகவே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.